ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுடைய கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ஷார்ட்ஸ் வீடியோ சம்பந்தமா கேட்டிருக்கீங்க. ஷார்ட்ஸ் வீடியோக்கு எப்படி வியூஸ் சட்டனா இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத பத்தியும் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்ல, 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ஒரே நாளையில கிடைச்சா, மேபி ஒரே நாளையில 1000 சப்ஸ்கிரைபர் எல்லாம் கிடைச்சா சேனலுக்கு பாதிப்பு வருமா அப்படிங்கிற கேள்விக்கும் இந்த வீடியோல பதில் இருக்கு. அது மாதிரி நம்ம ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தாலும், சேனலோட பேரு இது உங்களுக்காக அப்படிங்கிறது. உண்மையிலேயே சேனல் இது உங்களுக்காக வச்சிருக்காங்க. உண்மையிலேயே அதே மாதிரிதான் வீடியோக்களும் போட்டுருக்காங்க. ஒரு இயற்கை மருத்துவம் சார்ந்த வீடியோக்களா இருக்கட்டும், நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம குறிப்பிட்ட மருத்துவம் செஞ்சுக்கிறது எப்படி, அது மட்டும் கிடையாது, நிறைய சமையல் வீடியோக்கள் போட்டிருக்காங்க. குக்கிங் வீடியோக்கள்லாம், குக்கிங் வீடியோ பிளஸ் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா டிவோஷனல், அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள், ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகு குறிப்புகள், பியூட்டி டிப்ஸ் சம்பந்தமான வீடியோக்களும் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அருமையான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, நம்ம டாபிக் உள்ள பேரலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஒரே நாளையில கிடைச்சிருச்சு அப்படின்னா சேனலுக்கு பிரச்சனை வருமா, மானிட்டேஷன் அப்ப பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விதத்திலையும் துளி கூட பிரச்சனைகள் வரவே வராது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து என்னையே எடுத்துக்கலாம். நானே அடுத்த சேனல், அதாவது செல்வா பிளாக்ங்கிற சேனல் ஆரம்பிக்கையில செல்வா டெக்ல வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ண, இந்த மாதிரி நான் இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனா 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வந்துட்டாங்க. அதாவது 3000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. என்னோட பேஸ்புக் பேஜ்ல ஷேர் பண்ணேன், ஒரு வீடியோ தான் அப்லோடு பண்ணி விட்டுருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ அப்லோடு பண்ணையில எல்லாம் எனக்கு 4000 வாட்ச் அவர்ஸ். சேனல் ஆரம்பிச்சு கரெக்டா 10 நாள் இதே செல்வா டெக்ல வீடியோ போட்டிருப்பேன். செல்வா பிளாக் சேனல் ஆரம்பிச்சு 10 நாளையில மானிட்டேஷன் அனம்பல் ஆயிடுச்சுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி. 10 நாளில் மானிட்டேஷன், அந்த வீடியோட டைட்டில் கூட 10 நாளில் மானிட்டேஷன் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருப்பேன். தமிழ் இல்லையா தான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ வேணா பாருங்க. ஜஸ்ட் சேனல் ஆரம்பிச்சு 10 நாள் எல்லாமே எனக்கு கிடைச்ச வாட்ச் அவர்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், எல்லாமே எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல தான் கிடைச்சது. செல்வா டெக்ல ஷேர் பண்ணது, என்னோட பேஸ்புக் பேஜ், என்னோட இன்ஸ்டா பேஜ், இந்த மாதிரி ஷேர் பண்ணதுதான் அதுக்கு வாட்ச் அவர்ஸா கிடைச்சிச்சு. 1000 சப்ஸ்கிரைபரும் ஒரே நாளையில வந்துருச்சு. இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு பெரிய லெவல்ல சொல்லணும் அப்படின்னா வந்து மதன் கௌரி சேனல் இருக்கு, அவங்க இப்ப வந்து மதன் கௌரி இங்கிலீஷ் மாத்திட்டாங்க சேனல் பேர, இருவாக் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இந்த சேனல்ல அவர் போஸ்ட் போட்டு இந்த மாதிரி புது சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வீடியோவே போடல அந்த சேனல்ல. 100,000 சப்ஸ்கிரைபர் ஒரே நாளையில, கிட்டத்தட்ட ஒரு 12-15 மணி நேரத்துல 1.5 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அந்த சேனல் இப்ப ரன் ஆகிட்டு தான் இருக்கு. சில்வர் பிளே பட்டனா அன்னைக்கே வந்துருச்சு. ஒரே நாளையோ 1,00,000 சப்ஸ்கிரைபர் வந்த சேனலுக்கு பாதிப்பு வருமா, வராது. ஓகேங்களா? அதனால நீங்க பயப்படவே வேண்டியது இல்லை. நம்ம சேனல்ல இனிமே அது மாதிரி வீடியோக்கள் தான் வரும். என்னன்னா வந்து அதை பயன்படுத்திக்காதும் பயன்படுத்திக்காதும் உங்க விருப்பம், அந்த மாதிரி வீடியோக்கள் தான் வரும். எப்படி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி வாட்ச் அவர்ஸ் குயிக்கா கொண்டு வரது, வியூஸ் எப்படி குயிக்கா கொண்டு வரது, அந்த மாதிரியான வீடியோக்கள் தான் வரும். சோ மற்ற சேனல்ல சொல்றாங்களே அப்படின்ட்டு நீங்க எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம். உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் 1000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்து எந்த பிரச்சனையும் சேனலுக்கு வராது. மானிட்டேஷன் அப்ப என்ன கேட்டிருக்கீங்க, தமிழில் அதாவது ஷார்ட்ஸ் வீடியோக்கு தமிழில் ஆட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 100% தமிழில் ஆட் பண்ணுங்க. ஷார்ட்ஸ்ல பார்க்கையில தமிழில் உங்களுக்கு ஷோ ஆகாது, பட் நம்ம வெளியில இருந்து பார்க்கையில, அதாவது ப்ரௌசிங் ஃபியூச்சர், சஜஷன் இதுல எல்லாம் பார்க்கல தமிழில் இருக்கும். ஸோ தமிழில் ஆட் பண்றதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. கண்டிப்பா தமிழில் ஆட் பண்ணுங்க, ஷார்ட்ஸ் வீடியோ இன்னும் அதிக வியூஸ் வரும். அடுத்தது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ நீ அப்லோட் பண்ணையில டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷார்ட்ஸ் அப்படிங்கறத ஹேஷ்டாக் போட்டு ஷார்ட்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணுங்க. டைட்டிலே வேற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. டிஸ்கிரிப்ஷன்லயும் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்ல. அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க, என்ன ரேஷியோல அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வெர்டிகல் வியூல அப்லோட் பண்ணுங்க வீடியோக்கள். மேக் பண்றதா இருந்தாலும் சரி, கரெக்டான ரேஷியோ சொல்லணும்னா 10:80:19:20 அப்படிங்கிற, அதாவது 1080:1920 அப்படிங்கிற ரேஷியோல நீங்க அப்லோட் பண்ணீங்க வெர்டிகல் வியூல. இப்படி வச்சு வீடியோ எடுக்கணும். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ பக்கா வரும். இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா நார்மல் வீடியோ தான் வரும். இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா தான் ஷார்ட்ஸ் வீடியோ வரும். அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு தலைகீழால வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தலைகீழாலன்னா இப்ப ஃப்ரண்ட் கேமரால வைக்கல, எனக்கு மாத்தி வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்பவுமே கேமரா வந்து இந்த சோதகை பக்கம் இல்லாம ஃப்ரண்ட் கேமரால இருக்கையில, இந்த கேமரா ஃப்ரண்ட் கேமரா வந்து வல்லாங்கை பக்கம், வல்லாங்கை பக்கம் லெப்ட் ஹேண்ட் பக்கெட் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். ஓகே, அடுத்தது டேக். ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் வியூஸ் போகிறதுக்கு முக்கியமான ரீசன்னா டேக் போடுறது இல்ல. நார்மல் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுவோமோ, டிஸ்கிரிப்ஷன் எழுதி, டைட்டில் எழுதி, ஹேஷ்டாக் போட்டு, டேக் போட்டு, லொகேஷன் ஆட் பண்றதா இருந்தா ஆட் பண்ணி, இந்த மாதிரி விஷயங்கள் டேக் அப்படிங்கறது கம்பல்சரி போட்டீங்க அப்படின்னா இன்னும் வேற லெவல் ரீச்ல இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ. ஓகேங்களா?
யூடியூப்ல இருக்கிற ஃப்ரீ மியூசிக் பயன்படுத்தினா எதுவும் பிரச்சனைகள் வருமா? அதாவது ஷார்ட்ஸ் வீடியோக்கும் நிறைய சாங்ஸ் டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, எந்த விதத்திலையும் பிரச்சனைகள் வராது. ஆனா அதுக்கு உங்களுக்கு மேபி ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ஸ் வீடியோக்கு மானிட்டேஷன் உண்டு அப்படின்னு சொன்னாங்க, ஆட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்பவும் உண்டு ஷார்ட்ஸ் வீடியோக்கு மானிட்டேஷன், ஆனா வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல பகையில் வராது, சாதாரண நார்மலா பகையில் வரும். அந்த மாதிரி ஃபியூச்சர்ல சொன்னாங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு அதற்கான வருமானங்கள் வராது. அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க, ஷார்ட்ஸ் வீடியோ, ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தனி சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவுக்குன்னு தனி சேனல் ஆரம்பிக்கலாம் 100%. நேத்து கூட ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன், அந்த சேனல்ல பாத்தீங்கன்னா வெறும் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டிருந்தாங்க. சோ கிட்டத்தட்ட 73 லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தனி சேனல் ஆரம்பிக்கிறதுல எந்த விதத்திலையும் தப்பு கிடையாது. ஆனால் ஏர்னிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு முன் தனி சேனல் ஆரம்பிக்காதீங்க, அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நார்மல் வீடியோ போட்டாலும் நமக்கு ஏர்னிங்ஸ் வரும், ஓகேங்களா? ஓகே, அதர் யூடியூப் சேனலோட ஆடியோவெல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோல பயன்படுத்தலாமான்னு கேட்டீங்கன்னா 100% பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்துறவங்க வீடியோ தான் இப்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அடுத்தவங்களோட வீடியோ எடுத்து போடுறது, அடுத்தவங்களோட மியூசிக் பயன்படுத்துறது, அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு கார்னர்ல கீழே ஒன்று இருக்கும் லாஸ்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட ஆடியோ நமக்கு வந்துடும், நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். அதை பயன்படுத்துங்க, எந்த விதத்துலையும் தப்பே கிடையாது. எப்பவுமே வந்து ஷார்ட்ஸ் வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் வரைக்கும் இருக்கலாம். ஷார்ட்ஸ் வீடியோட லென்த் 59 செகண்ட்னு வச்சுக்கோங்க, ஒன்னுல இருந்து. அதே மாதிரி நீங்க ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, ஆப்லயே கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா 15 செகண்ட் வரைக்கும் தான் கிரியேட் பண்ண முடியும். நீங்க தனிப்பட்ட முறையில ரெடி பண்ணீங்க அப்படின்னா 1 நிமிஷம் வரைக்கும் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்லயே கிரியேட் பண்ணாம, ஏன்னா குவாலிட்டியும் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க தனியா எடிட் பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணுங்க, நல்ல ஒரு 5, 20, 30 செகண்ட் 40 செகண்ட் வர்ற மாதிரி. வீடியோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த ஷார்ட்ஸ் வீடியோட லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய சஜஷன்ல போகும் ஷார்ட்ஸ் வீடியோ. அதே மாதிரி டைம் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த அப்டேட்டை பத்தி, ஷார்ட்ஸ் அப்டேட்டை பத்தி நான் ஏற்கனவே வீடியோல சொல்லிட்டேன். அந்த டைம் லைன் யூஸ் பண்ணுங்க, டைம் லைன் யூஸ் பண்ற ஷார்ட்ஸ் வீடியோக்கள் நல்ல ஒரு வியூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதனால டைம் லைன் யூஸ் பண்ணுங்க. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனும் வந்துருச்சு ஷார்ட்ஸ் வீடியோல, நீங்க என்ன எழுதணுமோ அதையும் எழுதிக்கலாம். அதனால டெக்ஸ்ட் ஆப்ஷனையும் நிறைய யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா? யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ண சொல்ல, தேவையான வீடியோக்களுக்கு டெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணி என்னென்ன எழுதணுமோ, சப்ஸ்கிரைப் அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாவது டெக்ஸ்ட்ல கொடுத்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோல அப்படின்னா சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம், ஸ்லோ மோஷன்லையும் வச்சுக்கலாம். அதெல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துறது இல்ல. நல்ல, அதாவது ஸ்பீடு வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போகிற மாதிரியும் ஸ்லோ மோஷனில் இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன்லாம் நிறைய பயன்படுத்துங்க. ஒரு சில ஆப்ஷன்லாம் பயன்படுத்தினா தான் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நல்ல ஒரு வியூஸ் கொடுக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் இப்படியே கையில் வச்சுக்கிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிறீங்க, அப்படி மொபைலில் கையில் வச்சுக்கிட்டு அப்படி எடுக்காதீங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து டைம் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. டைம் செட் பண்ணிக்கிட்டு இத்தனை செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் வீடியோ அப்படின்ட்டு கொண்டு போய் மொபைல் ஏதாவது ஒரு இடத்துல நல்லா ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா டைமை செட் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ எடுங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மொபைல் ஷேக் ஆகும், கையிலேயே வச்சு ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்தோம் அப்படின்னம்னா, ஓகேயா? அது மாதிரி எடுத்துக்கோங்க, ஓகே. அதே மாதிரி எந்த ஒரு டைட்டில் ஷார்ட்ஸ் வீடியோ டைட்டில் க்வெஸ்சன் மார்க் போட்டு கேள்வி கேட்குற மாதிரி டைட்டில் இருக்கோ அந்த டைட்டில் உள்ள ஷார்ட்ஸ் வீடியோ அத்தனையும் கூகுள்ல ட்ரெண்டிங் பேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோக்குன்னே ட்ரெண்டிங் பேஜ் இருக்கு கூகுள்ல, அங்க போய் ஷோ ஆகும். முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோக்கான க்வெஸ்சன் மார்க் மாதிரி வர்றது மாதிரி நீங்க டைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள்ல ட்ரெண்டிங் பேஜில் போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. பிளஸ் உங்களுடைய வீடியோக்கள், அதாவது நீங்க இப்ப நான் இந்த வீடியோ இருக்கு, இந்த வீடியோக்கு நான் இந்த வீடியோவை நான் ஷார்ட்ஸா மேக் பண்ணி என் சேனல்லயே போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% போடலாம், எந்த வித சேனலுக்கு பாதிப்பும் வராது. உங்களுடைய வீடியோக்களையே சின்னதா நீங்க வீடியோலாம் ரெடி பண்ணிட்டு இன்ட்ரோ மாதிரி ட்ரெய்லர் மாதிரி அது மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி இந்த வீடியோ அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் கூட மேக் பண்ணி போடலாம், எந்த வித பிரச்சனைகளும் வராது. பிளஸ் நான் கடைசியா சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் டைரக்டா அப்லோடு பண்ணாதீங்க, குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க தனியா வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணி விடுங்க. மேக்சிமம் ஒரு 40 செகண்டுக்கு மேல இருக்கிற மாதிரி வீடியோக்களை பாத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சேனலையும் நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் 29 ரூபா தான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 29 ரூபீஸ் மட்டும்தான். ஓகே, உங்களுக்கு வேணும் சந்தேகங்கள், வாட்சவர்ஸ் வேணுமா, வியூஸ் வேணுமா, சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் போடாத வீடியோ வந்தால் கண்டிப்பாக நான் மேக் பண்ணி போட்டுருவேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.